हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் தினம் தினம் பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பார்க்க போகிறோம். 19/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, காலை 6:03 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி சதுர்த்தி, காலை 6:37 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அதே மாதிரி நாள் சனிக்கிழமை, எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடிய நாள், சனீஸ்வர பகவானுக்கு போய் ஆராதனை பண்ற நாள், பெருமாளை போய் வணங்குற நாள், ஆஞ்சநேயர ஸ்துதி பாடுற நாள், இன்றைய தினத்தில் நரசிம்மர வழிபாடு பண்ற நாள், இது போன்ற எண்ணற்ற அற்புதம் கொண்ட நாள், ராமபிரான் நாமத்தை சொல்லக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் அன்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறது நல்ல நல்ல பலன்களை தரும்னு சொல்லி, உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பிரயாணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. புனர்பூச நட்சத்திரம், புனர்பூசத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு 7ஆம் இடத்துல இருக்கிற திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு அனுகூலியமா இருக்கும். திருமண காரியம் வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாடு போனோம். இன்னைக்கு வெளிநாட்டுக்காக விசாக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க, ரெசிடென்சியல் விசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருப்பா, அதெல்லாம் காரிய வெற்றி ஆகிடும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், பூமி சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமான, பூமி சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. வீடு விற்கணும், இடம் விற்கணும், தடையா இருந்துட்டு இருக்கு, இடத்துல கேஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சவாளுக்கு அந்த கேஸில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் 3, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு உன்னதமான பலன்கள் தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1/2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய செலவுகள் உண்டு. ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும். 2ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிற, வரவும் உண்டு செலவும் உண்டு. ராசியில் சூரியன் இருக்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காக செலவு பண்ணிட்டு இருப்பா, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவா, பொது வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறவா, தன்னால் முடிஞ்ச உதவிகள், தான் என்ன சம்பாத்தியம் பண்ணுறவளோ அதெல்லாம் உதவிகள் பண்ணுறவாளோ நம்ம பார்த்துருக்க முடியும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சட்டுன்னு அமைஞ்சிடும். சொந்த பந்தத்தினால சில விரயம், யாராவது நம்பி ஒரு இடத்துல வேலைக்கு வைக்கிறது, அந்த வேலையினால அவள் சரியாக பண்ணாத போகிறது, சரியா பண்ணாத நம்ம சம்பாதிக்கிற சில செலவுகளும் இருக்கும். அதனால 1-2 முறை யோசிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் 3, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவார நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு லாபங்கள் உண்டு. எண்ணிய காரியம் ஜெயமுடன் நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நல்ல சுய வெற்றிகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை தான், அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அனுகூல்யமாக ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நல்லா மனசில் தீர்க்கமாகப்பட்ட காரியத்தை சட்டுன்னு பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பவர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபகரங்கள் உண்டு, வரவுகள் உண்டு.
எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும், நினைச்ச காரியங்களில் வெற்றிகள் உண்டு. திருமண காரியம், பொண்ணுக்கு திருமணம் பண்ணணுமே, பையனுக்கு திருமணம் பண்ணாமே நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது சரியா இருக்குமா? சட்டுன்னு அந்த காலத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிப்பின் மூலமான திறமையான செயல்பாடுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே போல மருத்துவத்துக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த மார்க், பரீட்சையில் நல்ல மார்க் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் எதையும் சாதுரியமா யோசிக்கக்கூடிய திறமை படுத்தவர்கள், அனுகூல்யமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் போட்டி போட்டு அந்த காரியத்தை செயல்படுவேன், இது ஜெயிச்சே தீரும், அந்த காரியத்தில் ஜெயிச்சுடுவேன். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் உண்டாகி கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் ஸ்தான அனுகூல்யமாக நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேலும் குடும்பத்தில் யாரேனும் ஏதேனும் கேட்டால் உடனே நீங்கள் முன்னின்று உதவிகள் செய்யக்கூடிய நாள். ஏதேனும் இடம் விற்கணும்னு நினச்சுன்னு இருக்கிறவளுக்கு வித்தேறும், காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வட்டி வாகனங்களில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. சில நேரங்களில் குழப்பமாக இருக்கிற விஷயத்த முடிவெடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. திருப்பி மத்தியானத்துக்கு மேலே அதை யோசித்து பார்த்தேன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வுகள், நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதன் பிரகாரம் செயல்பட்டல்னா வெற்றிகள் நிச்சயம் இருக்கும். உடல் உபாதைகள் இருத்தவா, அந்த உடல் உபாதைகள் அப்படியே இருக்கட்டும்னு மருத்துவத்தை பார்க்காமையே இருக்க வேண்டாம். சரியாயிரும் சரியாயிரும்னு பார்க்காமையே இருக்க வேண்டாம், போய் பார்த்து அதுக்கு என்னென்ன தீர்வுகள்னு தீர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவேன், ஆர்வத்தோடு செயல்பட்டு இந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அனுகூல்யம் ஜாஸ்தி, முன்னேற்றமாக செயல்பட்டு அந்த காரியத்தை அனுகூல்யம் பண்ணி கொடுத்துருவேன். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, நூல் சம்பந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டுருக்குறவா, ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்குறவாளுக்கெல்லாம் வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். நல்ல வேலை ஆட்களாக கிடைக்கிறதுக்குண்டான நாள் இன்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருப்பாள். அர்த்தாஷ்டம சனியின் மூலமாக சில தடங்கல்கள் இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு சமயோஜித எண்ணமோ எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கங்காட்டி அதெல்லாம் சமாளிச்சுடுவல், பயப்பட வேண்டியதில்லை. கன்னிராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, முருகா 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 என்ற நாமம் வெற்றி தரும் அற்புத நாமம். துலாராசி என்பர்கள் சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பகைமையாக இருந்த வாழ்க்கையெல்லாம் சமாளித்து பேசிய வாழை நண்பராக்கிடுவேன். பகையாக இருந்த வாழ்கள்லாம் நண்பராக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையே அதுதான். 7 இடத்துல அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் 4 இடத்துல உட்காந்துட்டு இருக்கார், பலமுள்ளதாக இருக்கார், அதனால் உங்கள்கிட்ட போட்டி போட மாட்டான். போட்டி வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு காரியமும் நடக்காது, பயப்பட வேண்டாம். எதையும் வெற்றி கொள்றதுக்குண்டான யோகங்கள் நிறையா உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்த வாழ்க்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். பழைய படித்த இடத்துக்கு, ஞாபகம் உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்த சில இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு பிரயாணம் பண்ணுவேன், பழைய நினைப்புகள்லாம் இன்னைக்கு வரும். பழைய இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துலலாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாத வாழ்க்கு புதிய வேலைகள் கிடைக்கும். பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். துளாராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே விசாக நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பல வேலைகள் இருக்கும்போது 1-2 மறந்துவிடும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வேன். தாய் தந்தையர்
தாய் தந்தையருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பார். பெண்கள் வீட்டில் இருந்தக்கூடிய குடும்ப பிரச்சனை, பேச்சு ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அனுகூல்யமா இஷ்டமா அனுகூல்யமா ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. குடும்பத்தோட சேர்ந்து எங்கேனும் தூர பிரயாணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி காசி விசாலாட்சி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி நேர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் வந்து கோவியும் உங்கள் விடாமுயற்சி நல்ல பலன்களை தரும். தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகள் கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான ஜாதகமாக அமைச்சு கொடுப்பேன். பேசியே அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான உன்னதமான பலன்கள் உண்டு. இன்றைய தேதியில் எதை ஜெர்த்தாலும் இந்த காரியங்கள் வெற்றி. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில தடைகள் யதார்த்தமாக இருக்கும். ஒரு புதிய காரியங்கள் பண்ணும்போது ஓரிரு நாட்கள் கழித்து பண்ணலன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. ஏதேனும் வாங்கிறதுக்கு, ஏதேனும் சேமிக்கிறதுக்கு உண்டானதாக அமைத்து கொடுக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைச்சிடும். திடீர் பணவரவுகள் உண்டு. சுக்கர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதுவே அற்புதமான பலன்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே ஒரு வைராக்கியத்தோட எடுத்து செயல்படுவீர். இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற வைராக்கியம் ஜாஸ்தி. இப்படி பண்ணி இந்த காரியத்தை சாதிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவீர். குடும்பம், நம்ம குடும்பம் நிச்சயம் அபிவிருத்தி ஆகணுமே. எல்லாரும் பார்த்து சிரிச்சலப்படாதே, எல்லாத்துக்கு முன்னாடி தலை தூக்கி நிற்கணுமேனு பெண்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அழகா செய்வா. இடமாற்றம், சொந்த வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறவா சொந்த வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் காரியம் நடந்துடும். வீடு கட்டணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரியம் அனுகூல்யமாயிரும். தடை இருந்த விஷயத்தெல்லாம் தகர்த்தெறிஞ்சு விடுவேன். தொழிலில் நல்ல முன்னேற்றம், சமயோஜித யோசனை மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. மகர ராசி என்பர்கள் டெய்லரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, டீச்சரிங் ஸ்ட்ரைனிங் முடித்தவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா, டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவா, எஜுகேஷன் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். மகர ராசி என்பர்கள் பொலிட்டீஷியனாக இருக்கிறவாளுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அற்புத பலன்களை தரும் உன்னதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாக செஞ்சு அந்த காரியத்தை அனுகூல்யமாக பண்ணிவிடுவார். பெண்கள் ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கம்ப்யூட்டர் ஆன்லைன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உரிய நாள். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நாள் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள்லாம் சமாளித்து மன திருப்தியோடு அவளை இருக்கிற மாதிரி பேசுவேன். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே பூரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அனுகூல்யம் வெற்றி கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள், விடாமுயற்சி, லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்று எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நல்ல அனுகூல்யமாக இருக்கும். மனசில் இருந்த கவலைகள்லாம் போடும், மன திருப்திகள் வரும், மன தைரியம் மனோதைரியங்கள் கூடி வந்துடும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நர்சிங் படித்தவாளுக்கெல்லாம் மருத்துவமனையில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சட்டுன்னு கிடைச்சிடும். யோகா மாஸ்டர், யோகா படித்தவாளுக்கெல்லாம் யோகா ஆசிரியர் பணிகள் நிச்சயம் கிடைக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கெல்லாம் வேலைகள் நிச்சயம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்லபடியான வேலைகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. முருகா 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 என்ற நாமம் வெற்றி தரும் நாமம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் நமக்கு நிறைய சந்தோஷங்கள், அதாவது வீட்டில் நம்ம வந்தோம்னா நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதா எல்லாரும் விருப்பப்படுவோம். ஒருவேளை வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக சரியில்லைனாலும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை வீட்டில் ஓடிண்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேன், நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டான். அந்த வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் பார்த்துட்டேன்னா, பழைய வீட்டில் இருக்கும்போது நன்னாக இருந்தேன், இப்போ இருக்கும்போது என்னமோ தெரில சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது, பையனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது, பொண்ணுக்கும் இவாளுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது. இப்படி சண்டைகள் இருக்கிறதுனாலே மன நிம்மதி வரும். சொந்தத்துக்குள்ளே எதுக்கு சார் சண்டை, மனை விட்டு பேசினா எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல. இந்த மாதிரி நிறையா பேருக்கு யோசனை இருக்கும். இப்படி இருக்கிறவாளுக்கு என்ன வழிபாடு பண்ணால் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஒற்றுமை நிகழ, ஒற்றுமை ஏற்படுறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், இதுதான் ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. வீட்டில் ஒவ்வொருத்தரும் மூஞ்சியை பார்த்து நம்ம பேசிப்போம். சில இடத்துல பார்த்துட்டோம்னா பேசிக்கவே மாட்டான், சண்டைகள் தான் இருக்கும். ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் சண்டை. ஜாதக ரீதியாக என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எதிர்மறையான தசாபுத்தி நடக்கும்போது சண்டை வரும்னு சொல்லப்படுறது. உங்கள் ராசிக்கு வா ராசிக்கு ஆகலைன்னா சண்டை வந்துடும், எதிர்மறையான தசாபுத்தி நடந்தாலும் சண்டை வரும். சரி, இந்த மாதிரி இல்லாமல் அனுகூல்யமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டமி அன்னைக்கு நம்ம தேய்பிரையில் வர அஷ்டமி, வளர்பிரையில் வர அஷ்டமி இருக்கும். இந்த அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாளுக்கு மாலை சாத்துறது, அரளி புஷ்பத்திலையும் மல்லி புஷ்பத்திலையும் மாலை சாத்துறது ரொம்ப உன்னதம். இந்த மாதிரி குடும்பத்தில் தடையில்லாமல் இருக்கணும், குடும்ப ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அஷ்டமி அஷ்டமி இப்படி எட்டு அஷ்டமிக்கு துர்காம்பாள் வழிபாடு பண்ணலன்னா அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒற்றுமைகள் ஜாஸ்தியாக கூடி வந்துடும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அஷ்டமியில் தடையிலெல்லாம் போகுமா, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி கொடுக்கறதும் அஷ்டமி வழிபாடுன்னு சொல்லுவாள். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது அஷ்டமி வழிபாடு. அப்பேற்பட்ட அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாள், துர்காஷ்டமி, துர்காம்பாள். இந்த துர்காம்பாளுக்கு அரளியில மாலை, இப்படி இல்லைன்னா மல்லியில மாலை சாத்தி குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்ப அனுகூல்யத்துக்காகவும் எல்லாத்து பேரையும் அர்ச்சனை பண்ணாலே நம்மளுக்கு நல்ல மாற்றம் தெரியும். கோயிலுக்கு போக முடியாதமா, வீட்டிலேயே துர்காம்பாள் படம் இருந்ததுன்னா அம்பாள் படத்துக்கு மாலை போடலாம். இப்படி போடும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும், நெய் தீபம் ஏற்றுறது விசேஷ பலன்கள் உண்டாகி கொடுக்கும். இப்படி எட்டு அஷ்டமி காலம் காலையில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது மூலமாக நல்ல பலன்கள் தரும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் குடும்ப ஒற்றுமைக்காக அற்புதமான அஷ்டமி வழிபாடை பற்றி நம்ம பேசினோம். அஷ்டமி வழிபாடு குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய அற்புதமான வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கிறவாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை மகன் நம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாத்ம மகேஷே. நன்றி, வணக்கம்.